உணவூட்டம் மற்றும் திட்ட உணவு தாவரங்களில் கடத்து முறைகள் ஒரு தாவரத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் நீர் கனிமங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை எடுத்து கடத்து முறை எனப்படும் இந்த நீர் கனிமங்கள் உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு கடத்து திசுக்கள் தேவை தாவரங்களில் இரண்டு கடத்து திசுக்கள் உள்ளன அவை சைலம் ஃப்ளோயம் கடத்து முறைகளின் வகைகள் நீர் அல்லது உணவுப் பொருட்கள் இடம்பெறும் தூரத்தினை அடிப்படையாக கொண்டு இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை குறைந்த தூர கடத்துதல் மற்றும் நீண்ட தூர கடத்துதல் கடத்துதலுக்கான ஆற்றல் தேவையினை பொறுத்து இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை ஆற்றல் சாரா கடத்தல் மற்றும் ஆற்றல்சார் கடத்தல் செல்களுக்கு இடையே நடைபெறும் கடத்து முறைகள் செல்களுக்கு இடையேயான இடப்பெயர்ச்சிக்கான இயக்கம் ஆற்றல் சார்ந்ததாகவோ அல்லது ஆற்றல் சாராததாகவோ இருக்கும் ஆற்றல் சாரா கடத்தல் பரவல் அடர்வு அதிகமான இடத்திலிருந்து அடர்வு குறைவான இடத்திற்கு செறிவடர்த்தி சரிவு காரணமாக ஒட்டுமொத்த மூலக்கூறுகளும் சமநிலை எட்டப்படும் வரை இடம்பெயர்வது பரவல் எனப்படும் வளிமண்டலம் மற்றும் இலை துளைகளுக்கு இடையே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயு பரிமாற்றம் பரவல் மூலமாகவே நடைபெறுகிறது நீராவி போக்கின் போது வெளியிடப்படும் நீராவி இலை துளைகள் வழியே வளிமண்டலத்திற்கு செல்ல பரவலே காரணமாக உள்ளது பரவல் முறையின் குறைபாடு எந்தவித கட்டுப்பாடுமின்றி மூலக்கூறுகள் இடப்பெயர்வு அடைகின்றன இதனால் கேடு விளைவிக்கும் பொருட்கள் செறிவுவாட்ட சரிவினை பயன்படுத்தி செல்லினுள் நுழைகின்றன ஆற்றல்சார் கடத்தல் நடைபெறுகிறது உந்திகள் என்பவை ஏடிபி அல்லது ஒலி ஆற்றலை பயன்படுத்தி வெப்ப இயக்கவியலின்படி அயனிகள் அல்லது மூலக்கூறுகளை மேலேற்றம் செய்கிறது தாவர நீர் தொடர்புகள் புரோட்டோபிளாசம் அறுபது முதல் எண்பது சதவீதம் நீரால் ஆனது நீரில் பெரும்பான்மையான பொருட்கள் கரைவதால் நீர் ஒரு பொது கரைப்பான் என்று அழைக்கப்படுகிறது நீர் மூலக்கூறுகளின் பிணைப்பு வலிமை காரணமாகவே சாரேற்றம் நடைபெறுகிறது தாவரங்களின் உள்வெப்பநிலையினை பராமரிப்பதற்கும் செல்லின் விரைப்பு நிலைக்கும் நீரே காரணமாக உள்ளது நீரின் உள்ளடுப்பு மண்ணிலிருந்து நீரின் உள்ளடுப்பு இரண்டு படிகளில் நடைபெறுகிறது ஒன்று மண்ணிலிருந்து வேர் தூவிக்கு ஆற்றல்சார் அல்லது ஆற்றல்சாரா தன்மையுடன் உறிஞ்சிதல் இரண்டு வேர்தூவியில் உறிஞ்சப்பட்ட நீர் பக்கவாட்டு திசையில் இடம்பெயர்ந்து நீர் செல்லும் பெருவழிச்சாலையான சைலத்தினை அடைதல் சாரேற்றம் வேர்தூவிகள் துளித்துளியாக நீரை உறிஞ்சி நீரை கடத்தும் திசுவான சைலத்தில் ஒன்று சேர்க்கின்றன இந்த சைலத்திலுள்ள நீரானது வேரின் கரைபொருட்களுடன் சேரும் போது அது சாறு என்று அழைக்கப்படுகிறது அதன் மேல்நோக்கிய கடத்தல் சாரேற்றம் என்று அழைக்கப்படுகிறது போக்கு வேர்களால் உறிஞ்சப்பட்ட நீர் இலைகளை அடைந்து அங்கிருந்து நீராவியாக வளிமண்டலத்தினை அடைகிறது தாவரங்களின் பல்வேறு தரைமேல் பகுதிகளிலிருந்து அதிகப்படியான நீர் ஆவியாக வெளியேறுவதே போக்கு எனப்படும் போக்கு மூன்று வகைகளில் நடைபெறுகிறது இலைத்துளை போக்கு பட்டை துளை போக்கு நீரவிப்போக்கு கியூட்டிக்கில் போக்கு கரிம கரைப்பொருட்களின் இடப்பெயர்ச்சி உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து உணவுப் பொருளானது அது பயன்படுத்தப்படும் இடத்திற்கு இடம்பெயர்வது கரிம கரைபொருட்களின் இடப்பெயர்ச்சி எனப்படும் கனிமங்களின் உள்ளெடுப்பு வேர் செல்லில் உள்ள பிளாஸ்மா சவ்வு அனைத்து அயனிகளையும் உள்ளே செல்ல அனுமதிப்பதில்லை அதுபோல ஒரே கனிம உப்பிலுள்ள அனைத்து அயனிகளும் ஒரே சமமான அளவில் உள்ளெடுக்கப்படுவது இல்லை கனிம ஊட்டம் தாவரங்கள் இயற்கையாகவே வளிமண்டலம் நீர் மற்றும் மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களை பெறுகின்றன கார்பன் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை அமைப்பு சட்ட தனிமங்கள் எனப்படுகின்றன இவை மட்டுமே தாவரத்தின் எடையில் தொண்ணூற்றி நான்கு சதவீதம் உள்ளது மேலும் கார்போஹைட்ரேட்டுகள் லிப்பீடுகள் மற்றும் புரதங்கள் போன்ற கரிம சேர்மங்களை உருவாக்குவதில் இத்தனிமங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன கனிமங்களின் வகைப்பாடு அளவின் அடிப்படையில் கனிமங்களின் வகைப்பாடு இன்றியமையாத தனிமங்கள் தேவையின் அடிப்படையில் பெரும ஊட்டமூலங்கள் மூலங்கள் மற்றும் வகைப்படுத்தப்படாத கனிமங்கள் என பிரிக்கப்படுகின்றது அதிக அளவில் தேவைப்படும் இன்றியமையாத தனிமங்கள் பெரும ஊட்ட மூலங்கள் என அழைக்கப்படுகிறது குறைவான செறிவில் தேவைப்படும் அத்தியாவசிய தனிமங்கள் நுண்ணூட்ட மூலங்கள் என அழைக்கப்படுகின்றன இடப்பெயர்வு சார்ந்த கனிமங்களின் வகைப்பாடு இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது விரைவாக இடம்பெயரும் தனிமங்கள் ஒப்பீட்டளவில் இடம்பெயராத தனிமங்கள் செயல்பாட்டின் அடிப்படையில் கனிமங்களின் வகைப்பாடு இவை நான்கு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அமைப்பு சட்ட தனிமங்கள் நொதிகளின் செயல்பாட்டிற்கான தனிமங்கள் சவ்வூடு பரவல் திறனுக்கான தனிமங்கள் ஆற்றலுக்கான தனிமங்கள் பெருமூலங்களின் செயல்பாடுகள் உள்ளடக்கப்படும் முறைகள் மற்றும் பற்றாக்குறை அறிகுறிகள் நைட்ரஜன் மிக அதிக அளவில் தாவரங்களுக்கு தேவைப்படும் தனிமம் புரதங்கள் நியூக்ளிக் அமிலங்கள் அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் ஹார்மோன்கள் ஆல்கலைடுகள் பச்சையம் மற்றும் சைட்டோக்ரோம் ஆகிய அனைத்தின் ஆக்கத்திற்கும் தேவைப்படுகிறது இது நைட்ரேட் வடிவில் உள்ளடுக்கப்படுகிறது குறைபாடு பச்சைய சோகை குன்றிய வளர்ச்சி ஆந்தோசேனின் நிறமி தோற்றம் பாஸ்பரஸ் செல் சவ்வு புரதங்கள் நியூக்ளிக் அமிலங்கள் ஏடிபி என்ஏடிபி ஃபைட்டின் மற்றும் பாஸ்பேட் பெற்ற சர்க்கரை ஆகியவற்றில் காணப்படுகிறது ஹெச் டு பிஓ ஃபோர் ப்ளஸ் மற்றும் ஹெச் ஃபோர் மைனஸ் அயனிகளாக உள்ளெடுக்கப்படுகிறது பற்றாக்குறை அறிகுறிகள் வளர்ச்சி குன்றுதல் ஆந்தோசைனின் நிறமிகள் தோன்றுதல் நைவுப் பொன்கள் உருவாதல் கேம்பியஸ் செயல்பாட்டின் ஒடுக்கம் வேர்வளர்ச்சி குன்றுதல் கனி முதிர்வடைவதில் பாதிப்பு பொட்டாசியம் செல்லின் சவூடு பரவல் திறன் மற்றும் விரைப்படுத்தத்தைக் கட்டுப்படுத்தி இலைத்துளை மூடி திறக்க உதவுதல் ஃப்ளோயத்தில் நடைபெறும் கடத்தல் செயல் நொதிகளின் செயல்பாடு மற்றும் அயனி பரிமாற்றம் மூலம் அயனி சமநிலையை உண்டாக்குதல் ஆகியவை இதன் பணிகளாகும் கே பிளஸ் அயனிகளாக உள்ளடக்கப்படுகிறது பற்றாக்குறை அறிகுறிகள் விளிம்பு பச்சைய சோகை நைவுப் பொண்கள் கேம்பிய செயல்பாடு குறைதல் முனை அதிக பாதிப்பு தானியங்களில் நீரோட்ட தலைசைவு மற்றும் இலை விளிம்பு சுருள்தல் கால்சியம் செல்லின் இடையடுக்கில் உருவாகும் கால்சியம் பெக்டேட் உற்பத்திக்கு இது உதவுகிறது மைட்டாடிக் பகுப்பின் போது கதிர்கோள் இலை உருவாகவும் மைட்டாடிக் செல் பிரிவு செல்சவின் ஊடுருவு திறனை மேம்படுத்தவும் லிப்பிட் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் இது மிக அவசியம் பாஸ்போ லிப்பீஸ் எடிபியேஸ் அமேலேஸ் மற்றும் அடினைல் கைனைஸ் ஊக்குவிப்பானாக இது செயல்படுகிறது சிஏ டூ பிளஸ் அயனியாக உள்ளடக்கப்படுகிறது பற்றாக்குறை அறிகுறிகள் சோகை நைவுப் பொண்கள் குன்றிய வளர்ச்சி இலை மற்றும் மலர்கள் உதிர்தல் விதை உருவாவதை தடை செய்தல் செலரியில் மையக்கருக்கல் நோய் தோன்றுதல் சர்க்கரைவள்ளி கிழங்கு வாழை மற்றும் தக்காளியின் இலை நுனி கொக்கி போல் வளைதல் மெக்னீசியம் பச்சையம் நிறமையின் பகுதி இது உள்ளது கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்ற நொதிகளின் ஊக்குவிப்பானாக உள்ளது டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ உருவாக்கத்தில் பயன்படுகிறது ரைபோசோம் துணை அலகுகள் இணைப்பிற்கு தேவைப்படுகிறது எம்ஜி டூ பிளஸ் அயனியாக உள்ளெடுக்கப்படுகிறது பற்றாக்குறை அறிகுறிகள் நரம்பிடை பச்சைய சொகை நைவுப் புண்கள் ஆந்தோசயனின் நிறமிகளின் உருவாக்கம் புகையிலையில் மண் மிகைநீர் ஓட்ட நோய் சல்ஃபர் சிஸ்டைன் சிஸ்டீன் மற்றும் மெத்தியோனின் அமினோ அமிலங்களின் அமைப்பு கூறாக சல்ஃபர் உள்ளது நொதி ஏ வைட்டமின்கள் பயோடின் தயமின் புரதம் மற்றும் ஃபெரடாக்சின் ஆகியவற்றின் பகுதிக்கூறாக இது உள்ளது தாவரங்கள் சல்ஃபரை சல்ஃபேட் அயனியாக உள்ளடக்கின்றன பற்றாக்குறை அறிகுறிகள் பச்சேசோகை ஆந்தோசைனின் நிறமை உருவாக்கம் குன்றிய வளர்ச்சி இலைநுனி சுருளுதல் மற்றும் லெகும் தாவரங்களில் குறைவான வேர்முடிச்சுகள் உருவாதல் மூலங்களின் செயல்பாடுகள் உள்ளெடுக்கப்படும் முறைகள் பற்றாக்குறை அறிகுறிகள் நுண்மூலங்கள் குறைவான அளவில் தேவைப்பட்டாலும் தாவரங்களின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு மிகவும் அவசியமானவை எடுத்துக்காட்டு போரான் ஹார்போஹைட்ரேட் கடத்துதலுக்கு உதவுகிறது மாலிப்டீனம் நைட்ரஜன் வளர்ச்சிதை மாற்றத்திலும் துத்தநாகம் ஆக்சிஜன் உருவாக்கத்திற்கும் உதவுகின்றன இரும்பு பச்சையம் மற்றும் கரோடினாய்டு நிறமிகள் உருவாக்கத்தில் பயன்படுகிறது சைட்டோக்ரோம் ஃபெரடாக்சின் பிளேவோபுரதம் பச்சையம் உருவாதல் மற்றும் ஃபார்ஃபைரின் ஆகியவற்றின் பகுதிப்பொருளாக உள்ளது ஃபெராக்சிடைஸ் கேட்டலைஸ் நொதிகளின் ஊக்குவிப்பானாக உள்ளது ஃபெரஸ் மற்றும் ஃபெரிக் அயனியாக உள்ளடக்கப்படுகிறது பற்றாக்குறை அறிகுறிகள் நரம்பிடை பச்சைய சோகை குட்டையான மெலிந்த தண்டு தோன்றுதல் மற்றும் பச்சையம் உருவாதலை தடை செய்தல் மேங்கனீஸ் கார்பாக்சலைஸ் ஆக்சிடைஸ் டிஹைட்ரோஜினேஸ் மற்றும் கைனீஸ் நோதிகளின் ஊக்கியாக உள்ளது ஒளிச்சேர்க்கை செயலின் போது நீரின் ஒளிபிளப்பு நிகழ்விற்கு இது தேவைப்படுகிறது எம்என் டூ பிளஸ் அயனியாக உள்ளெடுக்கப்படுகிறது பற்றாக்குறை அறிகுறிகள் நரம்பிடை பச்சைய சோகை ஓட்ஸ் தாவரத்தில் சாம்பல் புள்ளி நோய் குன்றிய வேர்தொகுப்பு தாமிரம் பிளாஸ்டோசைனின் புரதத்தினை அமைக்க உதவுகிறது ஃபினாலேஸ் மற்றும் டைரோசினைஸ் நொதிகளின் கூறாக உள்ளது ஆக்சிகரண ஒடுக்க வினைகளில் ஈடுபடும் நொதிகள் ஆக்சிடைஸ் சைட்டோக்ரோம் ஆக்சிடைஸ் ஆகியவற்றின் பகுதி உள்ளது அஸ்கார்பிக் அமில உற்பத்தி கார்போஹைட்ரேட் ஹைட்ரஜன் சமநிலைக்கு உதவுகிறது குப்ரிக் அயனியாக இது உள்ளடக்கப்படுகிறது பற்றாக்குறை அறிகுறிகள் சிட்ரஸ் தாவரத்தில் தண்டு நுனியடி இறப்பு பின்பக்க இறப்பு தானியங்கள் மற்றும் லெகும் தாவரங்களில் ஏற்படும் நுனி உதிர்தல் நோய் பச்சைய சோகை திசு இறப்பு மற்றும் சிட்ரஸ் தாவரத்தில் எக்ஸாந்திமா நோய் தூத்தநாகம் இண்டோல் அசிட்டிக் அமிலம் உற்பத்திக்கு அவசியம் கார்பாக்சிலேஸ் ஆல்கஹால் ஹார்பாக்சி பெப்டிடேஸ் மற்றும் ட்ரிப்டோஃபேன் சிந்தடேஸ் நொதிகளின் ஊக்குவிப்பானாக செயல்படுகிறது இசட்டன் டூ பிளஸ் அயனியாக உள்ளெடுக்கப்படுகிறது பற்றாக்குறை அறிகுறிகள் ஆக்சின் குறைபாடு காரணமாக இலைகள் சிறுத்து மற்றும் பல்வண்ணமடைதல் நரம்பிடை பச்சை சோகை குன்றிய வளர்ச்சி நைவுப் புண்கள் மற்றும் நெல்லின் நோய் போரான் கார்போஹைட்ரேட் கடத்தல் சிஏ பிளஸ் ப்ளஸ் அயனி உள்ளடுப்பு மற்றும் பயன்பாட்டில் பங்கு பெறுதல் மகரந்தத்தாள் வளர்ச்சி நைட்ரஜன் வளர்ச்சிதை மாற்றம் கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றம் செல் நீட்சியடைதல் மற்றும் வேறுபாடு அடைதல் போன்றவற்றிற்கு இது உதவுகிறது இவை பிஓ த்ரீ மைனஸ் அயனியாக உள்ளடக்கப்படுகிறது பற்றாக்குறை அறிகுறிகள் வேர் நுனி நுனியறப்பு இலைகள் கனிகள் முதிரும் முன்னரே உதிர்தல் பீட்ரூட்டின் பழுப்புமய கருக்கல் நோய் ஆப்பிளின் கனி உள்திசு தக்கை நோய் மற்றும் கனிகளின் பிளவு நோய் மேலிஃப்தீனம் நைட்ரோஜினேஸ் மற்றும் நைட்ரேட் ரிடக்டேஸ் நொதிகளின் பகுதிக்கூறாக உள்ளது நைட்ரஜன் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தத்தில் பங்கு பெறுகிறது மாலிப்டேட் அயனியாக உள்ளெடுக்கப்படுகிறது பற்றாக்குறை அறிகுறிகள் பச்சைய சோகை திசு இறப்பு மலர் உருவாதல் தாமதமடைதல் குன்றிய வளர்ச்சி காலிஃப்ளவரில் சாட்டை வால்நோய் குளோரின் அயனி சமநிலைக்கு உதவுகிறது செல்பகுப்பு மற்றும் ஒளிச்சேர்க்கையின் போது நீரின் ஒளிப்புளத்தலில் பயன்படுகிறது சிஎல் மைனஸ் அயனியாக உள்ளெடுக்கப்படுகிறது பற்றாக்குறை அறிகுறிகள் இலை நுனிவாடல் நோய் தோன்றுதல் நிக்கல் யூரியேஸ் மற்றும் ஹைட்ரோஜினேஸ் நொதிகளின் துணை காரணியாக பங்கு பெறுகிறது பற்றாக்குறை அறிகுறிகள் இலைகளின் நுனி இறப்பு பற்றாக்குறை நோய்கள் மற்றும் அறிகுறிகள் பச்சைய சேர்க்கை குறைபாட்டு கனிமங்கள் ஹைட்ரஜன் பொட்டாசியம் மெக்னீசியம் சல்ஃபர் இரும்பு மாங்கனீஸ் துத்தநாகம் மற்றும் மாலிப்டினம் நரம்பிடை பச்சையசோகை சோகை குறைபாட்டு கனிமங்கள் மெக்னீசியம் இரும்பு மேங்கனீஸ் மற்றும் துத்தநாகம் விளிம்பு பச்சைய சோகை குறைபாட்டு கனிமங்கள் பொட்டாசியம் நைவுப் பொண்கள் திசு இறப்பு குறைபாட்டு கனிமங்கள் மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் துத்தநாகம் மாலிப்டினம் மற்றும் தாமிரம் குன்றிய வளர்ச்சி குறைபாட்டு கனிமங்கள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் மற்றும் சல்ஃபர் ஆந்தோசையனின் உருவாக்கம் குறைபாட்டு கனிமங்கள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் மற்றும் சல்ஃபர் மலர்தல் தாமதப்படுதல் குறைபாட்டு கனிமங்கள் நைட்ரஜன் சல்ஃபர் மற்றும் மலிஃப்டீனம் தண்டின் அடிநுனி இறப்பு நுனி உதிர்தல் நோய் சிட்ரஸ் தாவரத்தில் எக்ஸாந்திமா குறைபாட்டு கனிமங்கள் தாமிரம் கொக்கி போன்ற நுனி குறைபாட்டு கனிமம் கால்சியம் சிற்றிலை நோய் குறைபாட்டு கனிமம் துத்தநாகம் டர்னிஃப் பீட்ரூட்டில் பழுப்பு மைய கருக்கல் நோய் மற்றும் ஆப்பிளின் உள்திசு தக்கை நோய் குறைபாட்டு கனிமம் போரான் காலிஃப்ளவர் மற்றும் முட்டைகோசின் சாட்டைவால் நோய் குறைபாட்டு கனிமம் மாலிஃப்டீனம் நுனி சுருண்டு வளைதல் குறைபாட்டு கனிமம் பொட்டாசியம் தனிமங்களின் தீர்வுகட்ட செறிவு மற்றும் நச்சுத்தன்மை தீர்வுகட்ட செறிவு கனிமங்களின் செறிவு தீர்வுகட்ட விட குறைவாக உள்ளபோது பற்றாக்குறை அறிகுறிகளையும் செறிவு அதிகரிக்கும் போது நச்சுத்தன்மையையும் ஏற்படுத்துகிறது கனிமங்களின் நச்சுத்தன்மை மேங்கனீஸ் நச்சுத்தன்மை மேங்கனீஸ் செறிவு அதிகரிக்கும் போது இரும்பு மற்றும் மெக்னீஷியத்தை எடுத்துக்கொள்ளும் திறனை தடுக்கிறது மேலும் கால்சியம் தண்டின் நுனிப்பகுதிக்கு பகுதிக்கு கடத்தப்படுவதையும் தடுக்கிறது இதன் மூலம் எஃப்இ எம்ஜி மற்றும் சிஏ பற்றாக்குறை நோயை ஏற்படுத்துகிறது அலுமினியம் நச்சுத்தன்மை அலுமினியத்தின் நச்சுத்தன்மை காரணமாக நியூக்ளிக் அமிலமானது வீழ்படுகிறது ஏடிபிஎஸ் நொதியின் செயல்பாடு தடைபெறுகிறது செல்பகுப்பை தடை செய்தல் மற்றும் பிளாஸ்மா சவ்வுடன் கால்மூடிலின் பிணைவதை தடுக்கிறது நீர் ஊடக வளர்ப்பு மற்றும் காற்றூடக வளர்ப்பு நீர் ஊடக வளர்ப்பு இது ஒரு மண்ணில்லா வளர்ப்பு முறையாகும் கனிம ஊட்ட கரைசலில் தாவரங்களை வளர்க்கும் இம்முறையினை வான்சாக்ஸ் என்பவர் உருவாக்கினார் இதற்குரிய கனிம ஊட்டச்சத்து கரைசல்கள் நாஃப்ஸ் கரைசல் ஆர்னான் மற்றும் ஹாக்லேண்ட் கரைசல் ஆகி ஆகியவை ஆகும் காற்று ஊடக வளர்ப்பு இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியவர்கள் சோஃபர் ஹில்லஸ் மற்றும் டேவிட் டர்ஜர் ஆவர் இம்முறையில் வேறானது ஊட்டச்சத்து திரவத்திற்கு மேலே காற்றில் மிதந்தவாறு இருக்குமாறு தாவரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் வளிமண்டலத்தில் நைட்ரஜனானது டை நைட்ரஜன் என்ற தனி நைட்ரஜனாக உள்ளது வளிமண்டல நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றும் செயல்முறைக்கு நைட்ரஜன் நிலைநிறுத்தம் என்று பெயர் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் முறைகளில் நடைபெறுகிறது ஒன்று உயிரிய நைட்ரஜன் நிலைநிறுத்தம் இரண்டு உயிரி அல்லாத நைட்ரஜன் நிலைநிறுத்தம் உயிரி அல்லாத அல்லது பௌதிக நைட்ரஜன் நிலைநிறுத்தம் இது தொழிற்சாலைகளில் ரசாயன முறையின் மூலம் நடைபெறும் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் மின்னல் உருவாகும் போது வெளியேற்றப்படும் மின் ஆற்றலினால் வளிமண்டலத்தில் நடைபெறும் இயற்கையான நைட்ரஜன் நிலைநிறுத்தம் உயிரியல் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் இது ரைசோபியம் போன்ற கூட்டுறவு வாழ்க்கையில் ஈடுபடும் பாக்டீரியங்களின் மூலம் நிகழும் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் லைக்கன்கள் ஆந்தோசெராஸ் அசோல்லா மற்றும் சைக்கஸ் பவளவேர் ஆகியவற்றில் காணப்படும் சைனோபாக்டீரியங்கள் மூலமும் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் நடைபெறுகிறது மேலும் கூட்டியிர் வாழ்க்கை இல்லாமல் தனித்து வாழும் கிளாஸ்டிரீடியம் போன்ற பாக்டீரியங்கள் மூலம் இச்செயல் நிகழ்கிறது நைட்ரஜன் சுழற்சி மற்றும் நைட்ரஜன் வளர்ச்சிதை மாற்றம் நைட்ரஜன் சுழற்சி நைட்ரஜன் சுழற்சி ஐந்து நிலைகளில் நடைபெறுகிறது அவை வளிமண்டல நைட்ரஜன் நிலைநிறுத்தம் நைட்ரேட் ஆதல் நைட்ரேட் தன்மயமாதல் அமோனியாவாதல் நைட்ரஜன் நீக்கம் நைட்ரஜன் வளர்சிதை மாற்றம் நைட்ரஜன் வளர்சிதை மாற்றம் மூன்று நிலைகளில் நடைபெறுகிறது அவை அமைனோ ஒடுக்கம் அமைனோ மாற்றம் வினையூக்க அமைனோவாக்கம் சிறப்பு வகை உணவோட்டம் உணவூட்டம் என்பது உயிரினங்கள் உணவை எடுத்துக்கொள்வது மற்றும் அதனை பயன்படுத்தும் முறையாகும் உணவூட்டம் இரு வகைப்படம் தற்சார்பு உணவூட்டம் பிரசார்பு உணவோட்டம் தற்சார்பு உணவூட்டம் மேலும் இரு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை ஒளிச்சேர்க்கை சேர்க்கை உணவூட்டம் வேதி சேர்க்கை உணவோட்டம் பிரசார்பு உணவூட்டம் மேலும் நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை சாருண்ணி உணவூட்டம் ஒட்டுண்ணி உணவூட்டம் கூட்டுயிர் வாழ்க்கை உணவூட்டம் பூச்சியுண்ணும் உணவூட்டம் ஆஞ்சியோஸ்பெர்ம்களின் சாருண்ணி உணவூட்டம் இறந்த மற்றும் மக்கிய உடல்களிலிருந்து உணவை பெறுவது சாருண்ணி அல்லது மட்குண்ணி உணவூட்டம் எனப்படும் எடுத்துக்காட்டு நியோட்டியா மோனோட்ரோஃபா அன்ஜியோஸ்பேம்களின் ஒட்டுண்ணி உணவூட்டம் ஓம்புயூர் தாவரங்களிலிருந்து உணவை பெற்று அவற்றிற்கு நோயை உண்டாக்கும் உணவூட்ட முறை ஒட்டுண்ணி உணவூட்டம் எனப்படும் கட்டாய அல்லது முழு ஒட்டுண்ணி இவ்வகை உணவூட்டத்தில் ஓம்புயூர் தாவரத்தை முழுமையாக தன் வாழ்க்கைக்காக ஒட்டுண்ணி சார்ந்திருக்கும் அத்துடன் ஹாஸ்டோரியம் என்னும் உறிஞ்சு உறுப்பை உருவாக்குகிறது முழு ஒட்டுண்ணி இருவகைப்படம் முழு தண்டு ஒட்டுண்ணி வேர் ஒட்டுண்ணி முழு தண்டு ஒட்டுண்ணி கஸ்குட்டா என்பது இல்லாத ஒரு இலைகளற்ற தாவரம் இதன் முழு தண்டும் ஓம்புயிரி தாவரங்கள் மேல் படர்ந்து ஹாஸ்டோரியங்களை உருவாக்குகிறது முழுவேர் ஒட்டொண்ணி தண்டு அச்சை பெற்றிராது பிற ஓம்பியி தாவரங்களின் வேர்களில் இருந்து நீரையும் உணவையும் பெற்று ஒட்டுண்ணியாக வாழ்ந்து ஹாஸ்டோரியங்களை உருவாக்கும் தாவரங்கள் ஆகும் எடுத்துக்காட்டு ராஃப்ளெசியா ஒரபாங்கே மற்றும் பெலனோஃபோரா பகுதி ஒட்டுண்ணிகள் இவ்வகை தாவரங்கள் பச்சையம் பெற்றிருப்பதால் கார்போஹைட்ரேட்டை தயாரிக்கக்கூடியவை நீர் மற்றும் கனிமங்களுக்காக மட்டுமே இவை ஓம்பியர் தாவரங்களை சார்ந்துள்ளன இவை இரு வகைப்படும் பகுதி தண்டு ஒட்டுண்ணி பகுதி வேர் ஒட்டுண்ணி பகுதி தண்டு ஒட்டுண்ணி லொராந்தஸ் தாவரம் அத்தி மற்றும் மாமரத்தின் சைலத்திசுவிலிருந்து நீர் மற்றும் கனிம உப்புக்களை ஹாஸ்டோரியத்தின் உதவியினால் உறிஞ்சிக்கொள்கிறது எடுத்துக்காட்டு லொராந்தஸ் விஸ்கம் பகுதி வேர் ஒட்டுண்ணி நாற்று நிலையில் இதன் வேர்கள் பிற தாவர வேர்களின் மீது வளர்ந்து ஹாஸ்டோரியங்கள் உதவியுடன் நீரை உறிஞ்சிக் கொள்கிறது எடுத்துக்காட்டு சாண்டலம் ஆல்பம் கூட்டுயிர் வாழ்க்கை உணவோட்டம் லைக்கன்கள் ஆள்காக்களும் பூஞ்சைகளும் இணைந்த கூட்டுயிர் வாழ்க்கையாக இது உள்ளது ஆல்காக்கள் உணவை தயாரிப்பதற்கும் பூஞ்சைகள் நீரை உறிஞ்சுவதற்கும் மற்றும் உடல் அமைப்பை ஏற்படுத்துவதற்கும் உதவுகிறது மைக்கோரைசா பூஞ்சைகளும் உயர்தாவர வேர்களும் இணைந்த கூட்டுயிர் வாழ்க்கையாக இது உள்ளது எடுத்துக்காட்டு ஃபைனஸ் ரைசோபியம் மற்றும் லெகும் கூட்டுயிர் வாழ்க்கை இந்த கூட்டுயிர் வாழ்க்கை நைட்ரஜன் நிலைநிறுத்தத்திற்கு உதவுகிறது சைனோபாக்டீரியா மற்றும் பவளவேர்கள் இந்த கூட்டுயிர் வாழ்க்கை சைக்கஸ் தாவரத்தில் காணப்படுகிறது இதன் பவள வேர்களில் பாக்டீரியங்கள் கூட்டுயிர் வாழ்க்கை செய்கின்றன பூச்சியுண்ணும் உணவோட்டம் நைட்ரஜன் பற்றாக்குறை உள்ள இடங்களில் இவ்வகை தாவரங்கள் நைட்ரஜன் பற்றாக்குறையை சரிசெய்ய பூச்சிகளின் உடலிலிருந்து நைட்ரஜன் சத்துக்களைப் பெறுகின்றன எடுத்துக்காட்டு நெப்பந்தஸ் ட்ரஸீரா யூட்ரிகுலேரியா டயோனியா ஒளிச்சேர்க்கை ஒளியாற்றலை வேதியாற்றலாக மாற்ற ஒளியின் உதவியுடன் நிகழ்த்தப்படும் ஒளிவேதிய ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்க வினைகள் அடங்கிய செயலை ஒளிச்சேர்க்கை ஆகும் ஒளிச்சேர்க்கையின் முக்கியத்துவம் ஒளிச்சேர்க்கை செய்யும் உயிரினங்கள் இவ்வுலக உயிரினங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உணவளிக்கிறது இந்த ஒரு இயற்கை நிகழ்வினால் மட்டுமே ஆக்சிஜன் வெளியேற்றப்பட்டு வளிமண்டலத்தின் ஆக்சிஜன் சமநிலை ஏற்படுகிறது ஒளிச்சேர்க்கை இயற்கையின் ஆக்சிஜன் கார்பன் சுழற்சியை சமப்படுத்துகிறது ஒளிச்சேர்க்கை தாவரங்கள் மூலமே புதை படிம எரிபொருட்களான நிலக்கரி பெட்ரோல் போன்றவை பெறப்படுகிறது ஒளிச்சேர்க்கை உயிரினங்களை முக்கிய உற்பத்தியாளர்களாக செயல்பட்டு ஆற்றலை உருவாக்குகிறது பிற உயிரினங்கள் ஆற்றலுக்காக ஒளிச்சேர்க்கை உயிரினங்களை சார்ந்துள்ளன ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சியின் மூலமே கால்நடை தீவனங்கள் நார் இலைகள் மரக்கட்டைகள் எரிபொருட்கள் மருந்து பொருட்கள் போன்றவை பெறப்படுகின்றன ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடம் ஒளிச்சேர்க்கை பசுங்கணிகத்தில் நடைபெறுகிறது ஒளிச்சேர்க்கை நிகழ்வின் ஆற்றல் உருவாக்கும் வினையான ஒளிவினையும் கார்பன் நிலைநிறுத்தம் செய்யும் இருள் வினையும் நடைபெறுகிறது ஒளிச்சேர்க்கை நிறமிகள் பசுங்கணிகங்கள் மற்றும் ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாக்களில் காணப்படும் நிறமிகள் ஒளிச்சேர்க்கை நிறமிகள் எனப்படும் ஒளிச்சேர்க்கை நிறமிகள் மூன்று வகைப்படும் அவை பச்சையம் கரோட்டினாய்டுகள் ஃபைகோஃபிலின்கள் பச்சையம் பச்சையம் ஒன்பது வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பச்சையம் ஏ தாவரங்கள் மற்றும் சைனோபாக்டீரியங்கள் பச்சையம் பி பசுமை ஆல்காக்கள் மற்றும் அனைத்து உயர் தாவரங்கள் பச்சையம் சி டயனோப்ளோஜலேட்டுகள் டயாட்டங்கள் மற்றும் பழுப்பு ஆல்காக்கள் பச்சையம் டி சிவப்பு ஆல்காக்கள் பச்சையம் இ சாந்தோஃபைசியன் ஆல்காக்கள் பாக்டீரிய பச்சயம் ஏ பாக்டீரிய பச்சயம் பி குளோரோபியம் பச்சயம் அறுநூற்றி ஐம்பது குளோரோபியம் பச்சயம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு கரோட்டினைடுகள் கரோட்டினாய்டுகள் இரண்டு வகைப்படும் கரோட்டின் லைகோபீன்கள் சாந்தோஃபில் மஞ்சள் நரமி வயோலோசாந்தீன் பியூகோசாந்தின் மற்றும் லியூட்டின் ஃபைகோஃபிலின்கள் ஃபைகோஃபிலின்கள் இரண்டு வகைப்படும் அவை ஃபைகோசைனின் சைனோபாக்டீரியங்கள் ஃபைகோஎரித்தரின் சிவப்பு அலகாக்கள் ஒளிச்சேர்க்கை அலகு ஒளிச்சேர்க்கை அலகு குவாண்டோசோம் குவாண்டோசோம்கள் என்பவை ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டிற்கான உருவத்தோற்ற வெளிப்பாடு அலகாகும் ஒரு குவாண்டோசோமில் இருநூற்றி முப்பது குளோரோஃபில் மூலக்கூறுகள் உள்ளது என்று கருதப்படுகிறது ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள் வெளிப்புற காரணிகள் ஒளி கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் வெப்பநிலை நீர் கனிமங்கள் காற்று மாசுபடுத்திகள் அகக்காரணிகள் ஒளிச்சேர்க்கை நிறமிகள் புரோட்டோப்ளாச காரணிகள் ஹார்போஹைட்ரேட்டுகளின் குவிப்பு இலையின் உள்ளமைப்பு ஹார்மோன்கள் பாக்டீரியங்களின் ஒளிச்சேர்க்கை பாக்டீரியங்களில் பசுங்கணிகம் காணப்படுவது இல்லை இதில் எளிய வகை ஒளிச்சேர்க்கை அமைப்புகளான குளோரோசோம்கள் மற்றும் குரோமேட்டோஃபோர்கள் காணப்படுகின்றன பாக்டீரியங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனுக்கு பதிலாக சல்ஃபர் வெளியேற்றப்படுவதை வான் நீல் என்பவர் கண்டறிந்தார் ஒளிச்சேர்க்கை பாக்டீரியங்கள் மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது பசுங் கந்தக பாக்டீரியங்கள் எடுத்துக்காட்டு குளோரோஃபியம் மற்றும் குளோரோபாக்டீரியம் ஊதா கந்தக பாக்டீரியங்கள் எடுத்துக்காட்டு தயோஸ்பைரில்லம் மற்றும் குரோமேஷியம் ஊதா கந்தகம் அல்லாத பாக்டீரியங்கள் எடுத்துக்காட்டு ரோடோசுடோமோனாஸ் மற்றும் ரோடோஸ்பைரில்லம்